Velavan stores 4th floor RD offer la enna irukna cotton pant and jeans pant 1100 rupayki 3000 rupayki 3 shirt Velavan stores Usman road TNagar Chennai matrum Thoothukudi veidu varigindra malaiyin kaaranamaga பொதுமக்களுக்கு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு வழங்கக்கூடிய மின் விநியோகத்தில் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மின்சார வாரியத்திற்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் தமிழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவிரி ஆற்றில் அதிகமான நீர் செல்லக்கூடிய இந்த சூழலில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் குறிப்பாக எந்தவிதமான உயிரிழப்புகளும் வந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக சில மின்மாற்றிகள் மற்றும் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதாவது வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு சரி செய்யக்கூடிய சூழல் ஒன்று, விநியோகம் செய்யக்கூடிய பகுதிகளில் மழைநீரினால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அந்த காரணத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மின் விநியோகம் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த பணிகள் ஒன்று. அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான 376,226 மின்மாற்றிகள் இயக்கத்தில் உள்ளன. அதில் குறிப்பாக ஈரோட்டில் 2 மின்மாற்றிகளும், மேட்டூரில் 12, தஞ்சாவூரில் 4, கரூரில் 4, நாமக்கல்ல 16, நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 150 மின்மாற்றிகள் என மொத்தம் 188 மின்மாற்றிகளில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதில் மிக அதிகமானது நீலகிரி மாவட்டத்தில், 150 மின்மாற்றிகள் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு காரணம் 12 இடங்களில் வந்து மரம் விழுந்துருச்சு. அந்த மரம் விழுந்த காரணத்தினால் அந்த மரத்தை அகற்றக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்காக இந்த 150 மின்மாற்றிகளில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய மின் இணைப்புகளில் 5,392 மின் நுகர்வோர்களுக்கு மட்டுமே இந்த மின்மாற்றிகள் மூலம் மின் விநியோகம் செய்வதில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று மாலைக்குள் நீலகிரி மாவட்டத்தில் மரம் முழுவதுமாக சாலையில் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களிலும் முழுவதுமாக 234 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு ஒரு சிறப்பு அதிகாரி என்ற முறையில் பணியமர்த்தப்பட்டு அந்த பணிகளை விரைவாக மேற்கொள்வதற்காக 24x7 24 மணி நேரம் பணியாற்றக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணியிலே அமர்த்தப்பட்டுள்ளனர். ஒட்டு மொத்தமாக வந்து 188 மின்மாற்றிகள் தான், அதில் 5,392 தான். அதுலேயும் குறிப்பாக வந்து நீலகிரியில் மட்டும் 150 மின்மாற்றிகள், அதில் 5,000 மின் இணைப்புகள் வந்து நீலகிரியிலே இருக்குது. அதனால் இது இன்றைக்கி மதியத்துக்குள்ளே பணிகள் முடியும். குறிப்பாக அதனால தான் உங்களுக்கு மாலைன்னு சொன்னேன். மாலைக்குள்ளே வந்து நீலகிரி மாவட்டத்தில் சீரான மின் விநியோகம் வழங்கப்படும். காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடியது என்னென்னா, அந்த கரையோரங்கள் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் ஏற்பட்ட அந்த நீர் உள்ளே வந்த காரணத்தினால வந்து மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த நீர் வடிஞ்சாதான் அந்த பகுதிகளில் மீதம் இருக்கக்கூடிய அந்த மின்மாற்றிகளுக்கு மின் விநியோகம் சீராக வழங்க முடியும். இல்லை சார், மாலைக்குள்ளே சரி பண்ணுறது நீலகிரி மாவட்டம் சொல்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் 12 மரக்கிளையை மரம் விழுந்ததுனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 150, மீதம் இருக்கக்கூடிய அந்த ஈரோடு, குறிப்பாக வந்து மேட்டூர், தஞ்சாவூர், கரூர், நாமக்கல் இந்த காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நீர் வடிஞ்சால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நிறுத்தி தான் வச்சுருக்கோம், நம்ம மின் விநியோகம் நிறுத்தி தான் வைக்கப்பட்டுள்ளது. நீர் வடிஞ்ச பிறகு தான் அது மின் விநியோகம் கொடுக்க முடியும். தண்ணீர் வரத்து அதிகமாக இருந்ததுன்னா எந்த விதமான உயிரிழப்பும் வந்துடக்கூடாது, பாதிப்புகளும் வந்துடக்கூடாது. தண்ணீர் வரது அதிகமாக இருந்ததுன்னா இன்னி அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதுவும் நம்ம நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும். இல்லை, உயிரிழப்புங்கிறது நான் ஒரு நீ அது ஒரு பதட்டமாக சொல்லிடுவேன் சார், தயவுசெய்து அது வேறு மாதிரி ஆயிரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இப்போ வீடுகளுக்கு தெரியாமல் வந்து இப்போ நீங்கள் என்னென்ன செய்திகளே நீங்கள் சில நேரங்கள் போகிறீங்க, உங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் நான் கேட்குறேன். தொலைக்காட்சியிலேருந்து பத்திரிகைகள் வரைக்கும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுன்னா, வீடுகளில் பொருத்தக்கூடிய மீட்ரு வரைக்கும் தான் மின்சார வாரியம் பொறுப்படுத்திக்க முடியும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயரிங் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அந்த வீட்டினுடைய உரிமையாளரோ அந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் பொறுப்பு.
வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணும்போதோ அல்லது வந்து டிவி போடும்போதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒயரிங்கில் சுவிட்சை தொடும்போதோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுட்டால் வந்து மின்கசிவால் வந்து உயிரிழப்புகள் பாதிப்புகள்னு நீங்கள் ஒரு செய்தி போடுறீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்ன, மின்சார வாரியத்தினுடைய ஒரு சரியான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால வந்து அந்த பாதிப்புகள் ஏற்பட்டதாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் சில செய்திகள் வருது. இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேர் இதில் இறந்துருக்காங்கிறது, மீட்டர் வரைக்கும் நம்ம அதுக்கு பொறுப்பெடுத்துக்க முடியும். மீட்டர் வரைக்கும் ஏதாவது மின்கசிவு ஏற்பட்டாலோ அல்லது பாதிப்புகள் ஏற்பட்டாலோ வாரியத்தினுடைய பொறுப்பாக முடியும். வீடுகளுக்குள்ள தொழிற்சாலைகளுக்குள்ள உள்ளே இருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நிறுவனங்கள் அந்த உரிமையாளர்கள் தான் பொறுப்பெடுக்க முடியும். நம்ம போய் அதில் பணிகள் செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த ஒப்பிட்டு பார்த்து சொல்லணும். செய்திகள் போடும்போது எதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது, எதனால் அந்த விபத்துக்கள் ஏற்பட்டது, மின் விபத்து ஏற்பட்டது என்பதை பார்த்துட்டு அந்த செய்திகள் போட்டால் சரியாக இருக்கும். அது உங்களுக்கு தகவலுக்காக சொல்லணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன மின்கசிவால் வந்து பாதிப்பு ஏற்பட்டது, விபத்து ஏற்பட்டது, உயிரிழப்பு ஏற்பட்டது, இது வரைக்கும் இவ்வளோ பேர் இதில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது கணக்கு வந்து வீடுகளுக்குள்ளேயோ தொழிற்சாலைகளுக்குள்ளேயோ ஏற்படக்கூடிய அந்த மின் விபத்துக்கு வந்து இந்த நிர்வாகம் தான் அல்லது வீட்டினுடைய உரிமையாளர் தான் பொறுப்படுத்திக்க முடியும். இந்த மலைக்கும் வந்து குறிப்பாக வந்து ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் குறிப்பாக கரையோர காவிரி கரையோர மாவட்டங்களில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரம் பணியில் இருக்காங்க. ஹைட்ரோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் இப்போ வந்து விண்டை பொறுத்த வரைக்கும் வந்து 5100 மெகாவாட் அளவுக்கு இப்போ உற்பத்தியில் இருக்குது. சோலாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2400 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தியில் இருக்குது. ஹைட்ரோ வந்து தேவையின் அடிப்படையில் தான் நம்ம இயக்குறோம். ஏன்னா இப்போ வந்து மழையும் இருக்குது, நமக்கு சோலார் உற்பத்தியும் இருக்குது, விண்டினுடைய உற்பத்தியும் இருக்குது. நம்ம தெர்மலும் இப்போ குறைச்சிட்டோம். நம்ம 950 மெகாவாட் அளவுக்கு தான் தெர்மல் உற்பத்தி செய்கிறோம். இன்னொன்று உங்களுக்கு நான் வேண்டுகோளாக சொல்கிறேன், தொலைக்காட்சியும் சரி பத்திரிகைகளும் சரி, நாங்கள் சோலார் விண்டில் அதிகமான மின் உற்பத்தி வரும்போது ஹைட்ரோவுடைய உற்பத்தியை இது தெர்மலுடைய உற்பத்தியை குறைக்கிறோம். குறைக்கும்போது சில யூனிட் வந்து நம்ம ஆஃப் பண்ணக்கூடிய சூழல் போயிடுது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா மேட்டூரில் வந்து வடசென்னையில் 1200 மெகாவாட் வந்து மின் உற்பத்தி பாதிப்புன்னு ஒரு செய்திகளை போடுறீங்க. கேட்டுட்டு அந்த செய்திகள் போடலாம். அதாவது உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பழுதடைந்து அதனால் உற்பத்தி பாதிப்பாங்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம விண்டு சோலாரு உபரியாக நம்மகிட்ட வரும்போது நம்ம தெர்மல் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதே போல் ஹைட்ரோவும் இயக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா இப்போ மழை இருந்தால் கூட நமக்கு தேவையான அளவுக்கு இதில் ரெண்டுலேயும் வருது. அதுக்காக தான் வந்து சில செய்திகள் போடும்போது அது மட்டும் கொஞ்சம் கவனித்து கேட்டுட்டு கூட போடலாம். எங்கள்கிட்டயே கேட்கலாம், இல்லை சிஎம்டிடியோ இல்லை டிடிடியோ இல்லை ஜென்ரேஷன் இவங்ககிட்டையும் கேட்கலாம். கேட்டு என்ன சார் இருக்குது, எதனால் அந்த பாதிப்புன்னு போடலாம். நான் இன்றைக்கி கூட ஏதோ ஒரு இதில் பத்திரிகையில் பார்த்தேன் நான், இப்போ 1200 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி பாதிப்புன்னு ஏதோ ஒரு செய்திகள் வந்த மாதிரி எனக்கு பார்த்தேன் கவனித்தேன். அதனால் வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் நான் எதனால் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து விண்டும் சரி சோலாரும் சரி உற்பத்தி இப்போ அதிக அளவு இருக்குது. முழுவதுமாக பயன்பாட்டு கொண்டு வரோம், முழுசாகவே நம்ம எடுத்துக்கிறோம். எந்த இடத்துலையும் விண்டை நிறுத்தி வைக்கல, நம்ம சோலாரையும் நிறுத்தி வைக்கல. முழுவதும் அந்த சோலார் விண்டு போக மீதி தேவையான அளவுக்கு தான் வந்து 12300 மெகாவாட் தாங்க நிறைய தேவையாக இருக்குது. வழக்கமாக நமக்கு உச்சபட்சம் 16500 வரைக்கும் போகும். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இப்போ இருக்கக்கூடிய நுகர்வுங்கிறது 12300 மெகாவாட் அளவுக்கு தான் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. அதனால் அதுக்கு ஏற்றார் போல தான் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இப்போ 2 நாட்களுக்கு முன்னாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு எவ்வளவு வந்து 133000 மின் கம்பங்கள் இருக்குது, அதே போல் 10000 கிலோமீட்டர் அளவிற்கு வந்து மின் கம்பிகள் தயார் நிலையில் இருக்குது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணிகள் வந்து சிறப்பு பராமரிப்பு பணிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. 10 லட்சம் 70000 பணிகள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் அது குறிப்பாக கடந்த வருடம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதை அந்த பகுதிகள் வந்து நாங்கள் 3 வகையாக பிரித்தோம். எது ரொம்ப முக்கியமானது, எது அடுத்து செய்யக்கூடிய ஒரே நேரங்களில் மொத்த பணிகள் நம்ம எடுத்தோம்னா விநியோகத்தில் பாதிப்பு வரும். சில நேரங்கள்னா பராமரிப்பு பணிகளுக்காக வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறத கூட வந்து இப்போ பத்திரிகையில் என்ன செய்தி வந்துருதுன்னா மின் விநியோகத்தில் பாதிப்பு அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துடுது. ஆனால் முறையான பத்திரிகைகளுக்கு செய்திகள் கொடுத்து தான் பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கிறோம். அதனால் 3 வகையாக பிரிச்சிருக்கிறோம். முதல் கட்ட பணிகள் முடிஞ்சு 2வது கட்ட பணிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கை. கடந்த காலங்களில் ஏற்பட்ட மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா 100 டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே வந்து நாங்கள் ஹைட் பண்ணிட்டோம். 1600க்கு மேலே வந்து பில்லர் 1681 இடங்களில் வந்து சென்னையில் மட்டும் பில்லர் பாக்ஸ் மட்டும் 1 மீட்டர் அளவுக்கு ஹைட் பண்ணியிருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய பணிகள் கணக்கெடுக்கப்பட்டு பணிகள் அந்த பணி நடந்துகிட்ருக்கு. அதில் இப்போ கடந்த ஆண்டு பெய்த மழையால் ஏற்பட்ட பிஎன்சி மில்லு நம்ம போன வருஷம் போகும்போது நம்ம முழங்கால் தண்ணிக்கு மேலே தான் உள்ளே நடந்து போனோம். இப்போ அந்த சப்ஸ்டேஷன் வந்து ஹைட் பண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ அதே பிஎன்சி மில்லில் மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் இன்னொரு துணை மின் நிலையங்கள் அங்கே மின் விநியோகத்துக்காக செய்கிறோம். இப்போ ஏறத்தாழ 2200 இடங்களில் சென்னையில் மட்டும் ஆரம்பி பொருத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் கடந்த வருஷம் இருந்த மழைக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் செய்யப்பட்ட பணிகள்.
முதலே சொன்ன அரசியலாக நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்க வேணாம். இல்லை இப்போ 2021 மே மாதம் 7ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சரம் மனு தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது ஆய்வு செய்யப்பட்டதில் என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும், என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யப்படணும்னு ஒவ்வொரு வகையாக நாங்கள் கணக்கிட்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வந்து இந்த சிறப்பு பராமரி பணிகள் செஞ்சது. அதே போல் புதிய மின்மாற்றிகள், 316 துணை மின் நிலையங்கள். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரித்தா கூட விநியோகத்துக்கான வேலைகள் நம்ம செஞ்சால் மட்டும்தான் சீரான விநியோகத்தை செய்ய முடியும். இல்லைனா உற்பத்தி செஞ்சுட்டு விநியோகத்தில் பாதிப்புகள் வந்துடும். இப்போ வருஷம் நம்முடைய மின் இணைப்பு அதிகரிக்கின்ற பொழுது அந்த விநியோகத்துக்கான கட்டமைப்பு வலுப்படுத்த 316 துணை மின் நிலையங்கள், அந்த பணிகளோடு சேர்த்திங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக வரக்கூடிய இடங்கள், இப்போ கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லை, இப்போ சென்னையில் வந்து நம்ம யூஜி கேபிள் போடுறோம், இன்னும் 7 டிவிஷனில் போட வேண்டியது இருக்குது. அதுக்கான எஸ்டிமேட் உயரத்தால் வந்து ஒரு 1200 கோடி அளவுக்கு திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு இப்போ டெண்டர் விடக்கூடிய ஸ்டேஜ், போர்டு அப்ரூவல் முடிஞ்சு டெண்டர் ஸ்டேஜுக்காக போகக்கூடிய அந்த நிலையில் இருக்குது. இப்போ சென்னை கார்பரேஷனில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், போன தடவை வந்து போன கடந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் சொன்னாங்க சென்னை முழுவதும் முடிச்சிருவோம் முடிச்சிருவோன்ட்டு. இன்னும் 7 டிவிஷனில் நம்ம செய்யாமல் இருக்கோம். ஏற்கனவே ஒரு 5 டிவிஷனில் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகள் முடிஞ்ச பிறகு இந்த 7 டிவிஷனுக்கு டெண்டர் விடக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. முதல்ல சென்னை முழுவதும் முடிக்கணும், அதுக்கு பிறகு வந்து கடலோர மாவட்டங்களில் அந்த பணிகள் தொடங்குவதற்கான ஆயத்த ஆரம்பகட்ட பணிகள் எங்கெங்கே தேவை, மழையால் எங்கெங்கே பாதிப்புகள் இருக்குது. இப்போ கடந்த வாரம் நடந்த மீட்டிங்கில் கூட கடந்த வருஷம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நம்ம எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் என்ன, அதற்கான மதிப்பீடுகள் என்னங்கிறது இப்போ நாங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளும் விரைவாக முடிக்க போகிறோம். ஏன்னா ஏன்னா இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் அது பிளான் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னை உட்பட மழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. அதுதான் மனு முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் தான் பணிகள் விரைவாக போர்க்கால அடிப்படையில் முடிக்கப்பட்டு ஆமாங்க சார். இப்போ இடங்கள் வந்து இப்போ தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் நம்முடைய தமிழக அரசுக்கு சொந்தமான நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகளில் நம்முடைய மின்வாரியத்திற்கு சொந்தமான இடங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக வந்து அது ஒரு 100 இடங்கள் அமைப்பதற்கான இடங்கள் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதற்கான மதிப்பீடுகள் இப்போ தயார் செய்யப்பட்டு வருகின்றன. மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த பணிகள் தொடங்கிருக்கும். 100 இடங்கள் முதல் கட்டமாக, 100 இடங்களில் அதற்கான மையங்கள் அமைப்பதற்காக தயார் செய்யப்பட்டு இல்லை டெண்டர்லாம் விடணும் சார், ப்ராசஸ் இருக்குது. நிதி ஒதுக்கீட்டுக்கு பிறகு டெண்டர் விடணும்னா டெண்டர் டேட் தெரியாமல் அதனுடைய ஒப்பந்த காலங்கள் தெரியாமல் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நீங்கள் என்ன, இப்போ நம்ம ஆகஸ்ட் வந்துட்டோம், நீங்கள் 2 மாதம் 3 மாதம் சார் நீங்கள் சொன்னீங்களே செய்யலையான்னு கேட்பீங்க. டெண்டர் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு அதுக்கான டேட் கால அவகாசம் நான் சொல்லிடுவேன். இல்லை நம்ம தனியாக பண்ணுறோம் அவங்க சார், நம்ம தனியாக பண்ணுறோம், நம்ம இபிஏ பண்ணுறோம், மின்வாரியுமே அது செய்யும். அது டெண்டர் கண்டிஷன் போர்டு இருக்குது சார், நாங்கள் நிர்ணயம் பண்ணுறது, நானும் வந்து சிஎம்டியும் நிர்ணயம் பண்ணுறதுல அதுக்கான போர்டு இருக்குது. என்னென்ன கண்டிஷன் அதில் கொண்டு வரணும், ஏற்கனவே என்னெல்லாம் இருந்துச்சு அதில் என்னென்ன கண்டிஷன் கொண்டு வரணும், போர்டு தான் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கான அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான அந்த ஒரே வழிகாட்டு நெறிமுறைகள் அதில் டெண்டர் கண்டிஷனுங்கிறது ஒரே கண்டிஷன் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற மாநிலம் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் பின்பற்றப்போகிறோம். நீங்கள் வேலை இல்லாத வெட்டியால் நபர் வெட்டியாக இருக்கிற ஒரு ஆளை பற்றி என்கிட்ட கேட்க வேணாம். அப்படி நீங்கள் கேட்குறதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல தயார். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த வேலை இல்லாத வெட்டி நபர்கிட்ட நான் என்ன கேட்குறேனோ அதை கேட்டுட்டு பதில் நான் அது கேட்டு நீங்கள் பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னாடி இங்கேயே சொல்லியிருக்கேன் என்னென்ன நான் கேட்டனோ அதுக்கெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு அந்த அதுக்கான அந்த விளக்கத்தை எனக்கு வீடியோ அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் அந்த நபரை பற்றி பதில் சொன்னேன். ஒரு விஷயங்கள் எந்த ஒரு குறிப்பாக வந்து எந்த விதமான மக்கள் செல்வாக்கு இல்லாத அரசியலில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்தி தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் பயன்படுத்தி ஒரு பொய்யான கருத்துக்களை தவறான கருத்துக்களை பொதுவெளியில் சொல்லி இருப்பை காட்டக்கூடியவங்களுக்கு நான் நேரத்தை வீணடித்து பதில் சொல்ல விரும்பலை. ஏற்கனவே நான் கேட்ட கேள்விகளுக்கு அங்கேருந்து பதில் வந்து அந்த பதிலை நீங்கள் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னால் நான் பதில் சொன்னேன். நான் அதை இப்போ கேட்டதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் நான் என்ன வேணும் என்னங்கிறதுல. ஏன்னா வந்து ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஈடிங்கிறது ஒரு தனி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு யார்கிட்ட விசாரணை நடத்தணும், யாரை கைது செய்யணுங்கிறது அந்த விசாரணைக்கு பிறகு அவங்க எடுக்க வேண்டிய முடிவு.
அப்போ அந்த அந்த ஒரு அதிகாரத்தினுடைய அந்த தனி அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பினுடைய நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க வெளியிடுறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மோசமான சூழல் இருக்குங்கிறது நீ பார்த்துங்க. மோசமான சூழல்ங்கிறத மிரட்டக்கூடிய சூழலில் ஒரு எச்சரிக்கையை மிரட்டக்கூடிய சூழலில் இருக்க அந்த கருத்துக்கள்ங்கிறத நீங்கள் பார்க்கணும், எப்படின்னு பார்க்கணும் நீங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் பிரதர் வந்து இல்லை, பிரதர் வந்து நீங்கள் சந்தித்து கேட்டாலும் சரி, இல்லை உங்கள் நிறுவனத்தை சேர்ந்தவங்க வேறு மாவட்டங்களில் கேட்டுட்டு சொன்னாலும் சரி, நான் ஒரு மூணு நாலு கேள்விகளை முன் வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் கேட்டு அந்த அதுக்கான விளக்கங்கள் எனக்கு வீடியோ அனுப்புங்க, இதுக்கெல்லாம் இந்த பதில் வந்திருக்குன்ட்டு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே சார் நம்மகிட்ட இருக்கிற இப்போ 3.5 கோடி மின் இணைப்பு இருக்குது. அதில் வந்து நாங்கள் நிர்வாகத்தினுடைய ஆய்வுக்கூட்டங்களில் முதல்ல முதலமைச்சருடைய ஆய்வுக் கூட்டங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1.15 கோடி தரவுகள் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. மற்றவங்களுக்கான செல் நம்பரோ அதுக்கான தகவல்களோ எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஏறத்தாழ 100% நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கு அனைத்து வகையான தரவுகளும் இப்போ பெறப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் இப்போ நீ அடுத்தடுத்து ஒரே டைம் 1 வருஷம் 14 மாதம் ஆச்சு சார், கொஞ்ச நாள் கொரோனாவில் போயிடுச்சு, கொஞ்ச நாள் மழையில் போயிடுச்சு, அப்புறம் அடுத்தடுத்த கட்ட நமக்கான நிதி ஆதாரங்கள், வட்டி செலுத்தக்கூடிய சூழல்கள், இருக்கக்கூடிய நிதிகளை கொண்டு எது முக்கியமானது, எதை முன்னாடி எடுத்துக்கணும், இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் பணிகள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தெளிவாக ரொம்ப சொன்னோம், 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு முதலமைச்சர் அவர்கள் துறைகள் வாரியாக திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. மின்வாரியத்திலே அதே மாதிரி 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10 வருஷத்தில் செய்யக்கூடிய திட்டங்கள் 5 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய திட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 5 ஆண்டுகளில் தான் வந்து 6,220 மெகாவாட் வந்து சொந்த உற்பத்தி நிறுவுதன் வந்து அதிகரித்து நிறுவுதனில் இணைக்கப்பட வேண்டுங்கிறது தான் உத்தரவு. அதற்கான பணிகள் தான் நாங்கள் வட சென்னையாக இருக்கட்டும், எண்ணூராக இருக்கட்டும், உப்பூராக இருக்கட்டும், உடன்குடியாக இருக்கட்டும், அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாயிரத்தி 2011 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்கள், 10 ஆண்டுகளில் எந்த மின் திட்டங்களும் மின்வாரியம் சொந்த உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் முடிக்கப்படலை. 2018-19 முடிக்க வேண்டிய வட சென்னை இப்போ இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே முடிப்பதற்காக பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து 18-19 முடிக்க வேண்டிய 800 2024 தான் முடியும். அந்த அளவிற்கு வந்து பணிகள் நடைபெறாமல் இருந்து இப்போ விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து கோவிட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து எந்தெந்த இடங்கள் விடுபட்டிருக்கு அதற்கான நிதிகளோடு சேர்த்து அதை பணிகள் விரைவாக முடிப்பதற்கு ஆய்வு முடிக்கப்பட்டு அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இல்லை சார், ஒர்க்கு நாங்கள் போயிட்டு தானே வந்தோம்ல, நீங்கள் வந்தீங்களாங்க. ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு சார், ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள் என்ன சொல்லுங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. குறிப்பிட்ட தேதியில் அது முடிஞ்சிடும், குறிப்பிட்ட தேதியில் முடிஞ்சிடும். ரைட் சார், தேங்க்யூ. அதனால் நீங்கள் ஏதாவது அங்கே மின் விநியோகம் பாதிப்பு, இங்கே மின் விநியோகம் பாதிப்புன்னு தகவல் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.